பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இடியுடை பெருமழை எய்தா ஏக, பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப, மழை பிணித்து ஆண்ட மன்னவன் என்பது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடிய வரிகளாகும். மழைக்காலத்து நீரை பலவாறாக சேமித்து நீர்நிலை நில வளங்களை தகுந்தவாறு பயனுற செய்வதுதான் சரியான அரசமுறை என்பதையே இந்த வரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அங்கனமே விவசாயத்திற்கு அடிப்படையான நீர்நிலைகளை செம்மைப்படுத்தும் முயற்சியாக இயங்கிக் கொண்டிருக்கும் நம் பாரத பிரதமரின் முன்னீர் பாசன திட்டத்தின் விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சியான ஒரு துளியில் ஓர் ஆயிரம் பயிர்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது நாமக்கல் மாவட்டம். ஒரு துளியில் ஓர் ஆயிரம் பயிர்கள். நாமகிரி என்று அழைக்கப்படும் 65 மீட்டர் உயரம் மிக்க மிகப்பெரிய ஒற்றைப்பாறை நகரின் நடுவில் உள்ளது. இதன் பெயரிலிருந்தே நாமக்கல் என்ற பெயர் உருவானது. இவ்வூரின் பழைய பெயர் ஆரைக்கல் என்பதாகும். இப்பெயர் பல கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாறையின் மீது கோட்டை ஒன்றும் உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க மாவட்டத்தின் வேளாண் முன்னேற்றம் குறித்த தகவல்களுடன் இம்மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு பி கந்தசுவாமி கூறுகையில், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 15 வட்டாரங்கள் இருக்கின்றன. 15 வட்டாரங்களும் பெரும்பாலும் மானாவாரி விவசாயம்தான் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தின் சராசரி மழையளவு 716 மில்லிமீட்டர் ஆகும். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுதானிய பயிர்கள், பயர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், கரும்பு, பருத்தி போன்ற பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மொத்தம் 2.5 லட்சம் ஹெக்டரில் இப்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் முக்கிய குறிக்கோளான பெர்ட்ராப் மோர் கிராப் என்ற தார்மீக அடிப்படையில் நிலத்தடி நீரை அதிக அளவில் பயன்படுத்திட பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டம் ஒரு முக்கிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து சிறு குறு விவசாயிகளும் இதர விவசாயிகளும் பயன்பெற்று அதிக அளவில், சராசரியை விட அதிக அளவில் கூடுதலாக பயிர் சாகுபடி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி இருமடங்கு விளைச்சல் மூலம் மும்மடங்கு வருமானத்தை பெற்று நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாவட்டத்தின் நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்து மத்திய திட்டப்பணி துணை இயக்குனர் திரு ஆர் வரதராஜு விளக்கம் தருகையில், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து மழையளவு, மாநிலோட மழையளவு சராசரி மழையளவில் வந்து குறைந்த மழையளவு கிடைக்கிறது. இங்கு இரவை பயிர்களை விட மானாவை பயிர்களே அதிகம், மானம்பூர்த்தி பூமி மட்டுமே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குறைந்த தண்ணீரை கொண்டு மும்மடங்கு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பதற்காகவே மட்டுமே இந்த PMKSY என்ற திட்டத்தின் மூலமாக மாநில அரசு, மத்திய அரசனுடைய மானியங்கள் மூலமாக சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலையும், பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியத்திலையும் சொட்டு நீர், தெளிப்பு நீர், மலைத்தூவான் போன்ற கருவிகள் 2095 ஹெக்டேர் வந்து நாமக்கல் மாவட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக 10.87 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு 16-17 ஆம் ஆண்டு 672 ஹெக்டேருக்கு 372 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து வேளாண்மை துறை மூலமாக சாதனை நடைபெற்றுள்ளது. இதன் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களிலும் சிறு குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள், அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான சொட்டு நீர், மலைத்தூவான் கருவிகள் வழங்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட்டு வருகிறது. அதற்காக அனைத்து வட்டாரங்களில் உள்ள வேளாண்மை களப்பணியாளர்கள் கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு பேரணி நடத்தி விழிப்புணர்வு
முகாம்கள் நடத்தி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் எந்த அளவுக்கு நீர் சேமிப்பை பயன்படுத்த முடியும் என்பதற்காக விளக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயத்தின் அடிப்படையாக பல வசதிகள் அமைத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் நீர்நிலை ஆதாரங்களை குறைந்த அளவில் பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெற வைக்கும் விவசாயம் சார் பொருட்களை மானிய விலையில் வழங்குவதும் நீர் வடிப்பகுதி மேலாண்மை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அங்கனம் மழை தூவான், தெளிப்பு நீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் வழி பயனடையும் பல விவசாயிகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியான செய்திகளில் இதோ சிலவற்றை நாமும் காணலாம். நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் அந்த ஸ்ப்ரிங்லர் நான் வாங்கியிருந்தேன். என்னென்னா போன வருஷம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப வறட்சி அதிகம். அந்த நேரத்தில் நான் நிலக்கடலை போட்டிருந்தேன். அதை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வந்துட்டு கிடச்சது அந்த ஸ்ப்ரிங்லர் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அது இல்லாமல் தென்னைக்கும் வந்துட்டு நான் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருந்தேன், அதுவும் பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டத்திலேயே. நான் அந்த ஒரே ஏக்கர் நான் நிலக்கடலையும் நல்லபடியாக எடுத்துட்டேன். தென்னை மரத்தையும் நான் காப்பாற்றிட்டேன். இங்கே என்னுடைய ஊரில் வந்துட்டு நிறைய பேர் தென்னை மரம் இறந்துருச்சு, அதாவது தண்ணி இல்லாமல் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. நான் அதை சொட்டு நீர் பாசனத்தில் காப்பாற்றிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு 9 ஏக்கர் நிலம் இருக்குது. 9 ஏக்கர்லாம் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஏக்கர் நான் இப்போ வெள்ளம் பயிர் பண்ணியிருந்தேன். அதாவது எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் தண்ணி ஓடும். அந்த நிலமையில் இருந்ததில் நான் ஃபுல்லாக விளையும் காப்பாற்றினேன். இந்த 1 ஏக்கர் கரும்பு பயிர், அதுவும் இந்த சாரி நடவில் குறிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் சொட்டு நீர் பாசனத்தில் பாய்ந்து விடுகிறது. பயிரை தவிர பயிர் வேர்களுக்கு தவிர பிற பகுதிகளில் ஈரம் செல்லாததால் களைகள் செலவு குறைகிறது. 2வது சொட்டு நீர் பாசனத்தில் நாங்கள் உரம் அளித்து விடுகிறோம். 3வது சொட்டு நீர் பாசனம் அந்த தண்ணீரினுடைய அளவு சொட்டு சொட்டாக மண்ணில் ஒரு இறுகல் தன்மை இல்லாமல் களிமண் மாதிரி ஏற்படாமல் வேரோட்டத்தில் வேர் சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உருவாவதால் இந்த தாவரம் நன்றாக வளர்கிறது. கிளைகள் நிறையா உற்பத்தியாகிறது. இது வந்து ஒரு வேளாண்மை திட்டத்தில் விவசாய உற்பத்தியையும் கூடுதலாக செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி தருகிறது என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து போன வருஷம் வந்து போட்டதுலேருந்து இப்போ 1 ஏக்கர் தண்ணி பயிர தண்ணி வந்து எங்களுக்கு வந்து 2 ஏக்கர் பயிர அளவுக்கு தண்ணி மிச்சமாகுது. போன தடவை வந்து முதல்ல கடலை போட்டிருந்தோம், நிலக்கடலை போட்டிருந்தோம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்போ மாட்டுக்கு வந்து சோளம் போட்டிருக்குறேங்க. இந்த திட்டத்தில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து செலவாச்சிங்க, 75,000 மானியம், 25,000 வந்து நாங்கள் டிடி எடுத்து கொடுத்தோங்க. நாமக்கல்லின் ராசிபுர வட்டார வேளாண் உதவி இயக்குனர் திரு ராஜகோபால் அவர்கள் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மற்றும் பயன் குறித்த சில தகவல்களை தெரிவித்த போது, நுண்ணீர் பாசன திட்டத்தில் PMKSY வந்து எங்களுக்கு வந்து 25 ஹெக்டர் இலக்கு கொடுத்துருந்தாங்க. விவசாயிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து விழிப்புணர்வு முகாம் இதெல்லாம் நடத்தி அவங்களுக்கு வந்து இதனுடைய திட்டத்தை பற்றி பயணங்கள்லாம் நல்லா தெளிவாக எடுத்து சொல்லி அவங்கள வந்து இதில் பங்கு பெற செஞ்சோம். லாஸ்ட் இயர் வந்து 25 ஹெக்டர் இலக்குக்கு 32 ஹெக்டர் வந்து நாங்கள் சாதனை அடைஞ்சோம். அதே மாதிரி இந்த 17-18 வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு இலக்கு வந்து 132 ஹெக்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இதுவரைக்கும் 134 ஹெக்டர் சாதனை அடைஞ்சிருக்கோம். இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் விவசாயிகளுக்கு நல்லா தெளிவாக எடுத்து கூறணும். எல்லா கிராமத்துலேயும் வந்து சிறப்பு விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்தணும். விவசாயிகளை வந்து இந்த திட்டத்தினுடைய பயன்களை பற்றி நல்லா தெளிவாக எடுத்து கூறி அவங்கள வந்து இதில் பங்கு பெற செஞ்சோம். விவசாயிகளும் வந்து இப்போ வந்து இதனுடைய பயன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் இயர் போட்டதை வச்சு பார்த்தாங்க. அதனுடைய பயன் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வருஷம் அவங்களே வந்து ஆர்வமாக வந்து இந்த திட்டத்தில் வந்து பங்கு பெற்றுட்ருக்காங்க. இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த பக்கம் வறட்சியான ஏரியாவில் வந்து இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பிரதமர் திட்டத்தில் எனக்கு சொட்டு நீர் அமைத்து கொடுத்ததுக்கு வேளாண்மைத்துறைக்கு மிக நன்றி. இந்த திட்டம் எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. சொத்து 4 ஏக்கர் நமக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருந்ததுனால இந்த சொட்டு நீர் போட்டதுனால எனக்கு நம்ம வசதியாக இருக்குது. இதுக்கு வேளாண்மைத்துறைக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
முழுமையாக நாங்கள் பயனடைஞ்சு விவசாயத்தை பார்க்க முடியல. ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் வரும்போது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு ரொம்ப சிரமத்துக்காக இருந்தோம். இப்போ இந்த தெளிப்பு நீர் பாசனம் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து ரொட்டீனாக இருக்கிற விவசாய நிலத்தை நாங்கள் முழுமையாக பாடுபட்டு மாதல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷமெல்லாமே எங்களுக்கு யூஸ் ஆகிருக்குது. அடுத்தடுத்த வயலுக்கு அடுத்தடுத்த வயலுக்கு நான் எங்களுக்கு போட்டிருக்கிற அளவுக்கு 30 பைப் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் தூரமாகிற இடத்துக்கு கூட நாங்கள் தண்ணி கொண்டு போய் பாய்க்கிற அளவுக்கு எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறைந்த தண்ணீரில் நிறைந்த மகசூல். இப்போ குறிப்பாக சொன்னால் போன வருடம் கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில் எங்களோட நிலம் வந்து ஒரு அரை மணி நேரம்தான் தண்ணீர் பாயும். ஆனால் அந்த தண்ணீரை வச்சு சென்ற வருடம் நான் ஒரு 8.5 லட்சம் ரூபாய்க்கு கிழங்கு பிடுங்கினேன். 2 லட்சம் ரூபாய்க்கு நிலக்கடலை படுத்தோம். அடுத்து மாட்டு தீவனம் போன்றதெல்லாம் செஞ்சோம். இதுக்கு செஞ்சதனுடைய காரணம் என்னென்னா, குறைந்த தண்ணீர் நிறைந்த மகசூல். இந்த நுண்ணீர் பாசனத்தினால என்ன நம்மனா, எங்களுக்கு களையெடுக்கிற செலவு மீதி, ஆட்களுடைய இந்த குழி கொடுக்குற செலவு மீதி, களை வெட்டுற செலவு மீதி போன்ற நிறைய ஒரு பயன்பாடு இந்த நுண்ணீர், அதாவது சுட்டுநீர் பாசனம், சுழநீர் பாசனம், மலைத்துவான் போன்ற உபகரணங்களால் நம்ம ரொம்ப சிறப்பாக பயனடைஞ்சிருக்கோம். இத்தகைய வளமிகு மாவட்டத்தின் திட்டப்பணிகள் குறித்து நீர்வடிப்பகுதி மேலாண்மை முகமையின் துணை இயக்குனர் திரு ஆர் தங்கராஜ் அவர்கள் பேசுகையில், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரோடி பகுதி சங்கத்தில் தலைவர் வந்து அந்த நீரோடி சங்கத்தினோட நிர்வகித்து அதனுடைய செயல்பாடுகளை கவனிச்சுட்டு வராங்க. அதுக்கு கீழே பயனாளிகள், சுய உதவி குழுக்கள் இவங்கள்லாம் இருக்காங்க. இதில் வந்து 3 வகையான பணிகள் வந்து நம்ம எடுத்து இதை செய்கிறோம். இதில் முக்கிய நோக்கம் என்னென்னா, மண் அரிமானத்தை தடுக்கிறதும், வழிஞ்சோடக்கூடிய தண்ணீரை வந்து நிலத்தில் இறக்கி நீர்மட்டத்தை உயர்த்துறதும் முக்கிய பணியாக நம்ம செயல்படுறோம். அதன் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு பயனாக, அந்த நீர்மட்டம் உயர்றதுனால கிணறுகளில் நீர்மட்டம் ஏறுது, குடிநீர் ஆதாரங்கள் பெருகுது, கால்நடைகள் மற்ற உயிரினங்களுக்கு நீர் ஆதாரம் பெருகிறதுனால சர்வைவல் நல்லா இருக்குது. இதுக்காக அந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தில் பல்வேறு வகையான தடுப்பணைகள், அதேபோல் சங்கன் பாண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஓடையில் பள்ளம் எடுத்து அதில் வந்து தண்ணீர் தேக்கி வைக்கிறது, இதுபோல் தனியார் நிலங்களில் வந்து பண்ணை குட்டைகள் அமைத்தல், கசிவு நீர் குட்டைகள் அமைத்தல், இதுபோல் பல்வேறு வகையான நீர் ஆதாரங்களை நீர் ஓடையில் வந்து அந்த தடுப்பணைகள் எல்லாம் ஏற்படுத்தி தண்ணி வழிஞ்சோடி வீணாக வந்து ஆற்றுலையோ வேறு இடத்துலையோ போய் சேர்றத அங்கேயே தேக்கி நிறுத்துறதன் மூலமாக நிலத்தடி நீர் அதிகமாக உயர்றதுனால பயிர் சாகுபடி இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பணி வந்து நல்லாவே விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. நீர்வடி பகுதி மேலாண்மையின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்று, நீர்நிலைகளை அருகருகே குறிப்பிட்ட அளவு சேமிக்க செய்து அதன் மூலம் நிலத்தடி நீரை உயர்த்தி அவற்றை பாதுகாப்பதாகும். அதன்படி தடுப்பணைகள், பண்ணை குட்டைகள், கசிவு நீர் குட்டைகள் அமைக்கப்பட்டு பயன்பெற்ற பயனாளிகள் சிலரை இப்போது நாம் காணலாம். இந்த பண்ணை குட்டை அமைச்சதுனால நீர் மட்டும் கொஞ்சம் போர்வெல்லையோ கிணத்துலையோ கொஞ்சம் தண்ணி அதிகாச்சு. அதை வச்சு ஏதோ முருங்கை கொஞ்சம், அது இல்லாமல் காய்கறி கொஞ்சம் வச்சு ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதனால் வந்து நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம். இது நீர்வழி, இதை அமைச்சு கொடுத்த நீர்வழி பகுதிக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த தேவனம்பாளைய வாட்டர் செட்டில் இந்த நிலத்தடி நீர் வந்து இந்த பண்ணைக்குட்டையெல்லாம் அமைத்ததுனால நீர் வட்டம் வந்து ஒசந்ததுனால ஒரு போகம் செய்கிற வேளாமையும் 2 போகம் 3 போகம் எடுக்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால் பயன்பாட்டில் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் 4 பண்ணைக்குட்டி அமைச்சிருக்குறேங்க. ஒரு 10 தடுப்ப சிவர் வச்சுருக்குறேங்க. ஒரு கல்வார்ப்பு கட்டியிருக்குறேங்க. இதனால் எங்களுக்கு வந்து நீர் நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு மாதிரிலாம் மழை பெஞ்சு தண்ணி அடிச்சுட்டு வெளியே போயிடும். இப்போ இந்த பண்ணைக்குட்டை கட்டினாலும் தண்ணியெல்லாம் வந்து தேங்கும். தேங்குறப்ப வந்து கடலை மானாவாரி பயிர், இந்த நெல் இதெல்லாம் விதைக்கலாங்க. ரெண்டாவது, அந்த நிறைய அந்த பெருங்குச்சி கிராமத்தில் நீர்வடி பகுதி மூலமாக நிறைய பண்ணைக்குட்டையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதனால் வந்து நீர்வடி பகுதி நிலத்தண்ணி அதிகமாக உயர்றதுனால கிணத்துல ஒரு 10 அடி, ஒரு 5 அடிக்கு ஒரு தண்ணி ஓரளவுக்கு தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அந்த குட்டையில் வந்துங்க நல்லா தூர்வாரி கொடுத்துருக்குறாங்களுங்க. மண் கடந்ததெல்லாம் எடுத்துட்டாங்களுங்க. அக்கம் பக்கம் கிணறுலாம் பரவாயில்லைங்க, தண்ணி வருமுங்க, மழை வேண்டாம். நன்றிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த குளம் வந்து எல்லாம் மண் மூடி முள்ளெல்லாம் முளைச்சி இதாக கிடந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்டில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஆழம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கும், பக்கத்தில் இருக்க போரு கிணறு இதெல்லாம் தண்ணி ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வெட்டி கொடுத்துருக்கிறதுனால. கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ். நாமக்கல் மாவட்டத்தின் இந்த மேன்மை நிலை குறித்த மேலும் சில தகவல்களுடன் இம்மாவட்டத்தின் எருமப்பட்டி வட்டாரத்தின் வளர்ச்சி அணி உறுப்பினர் செந்தில் விளக்குகையில். கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வீணாக போகுது, அதனால் இந்த பகுதியில் வந்து அமுச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி இதிலிருந்து இந்த வழியாக போகக்கூடிய ஓடை ஒன்று சீரமைப்பு இல்லாமல் இருந்தது. அது பக்கத்தில் வந்து ஒரு குட்டை ஒன்று இருக்குங்க, அது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அதையும் வந்து பராமரிப்பு பண்ணி வரக்கூடிய வழியை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் கிட்டத்தட்ட இந்த பக்கம் வந்து ஒரு 1000 விவசாயிகள் வந்து பயனடைகிற மாதிரி இருக்குது. இதை அமைச்சு கொடுத்த நீரோடி பகுதி மேம்பாட்டு முகமைக்கு நன்றி. இந்த மாதிரி வந்து எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் தான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ இது வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தடுப்பணை கட்டி கேட்டோம், இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொல்லிமலை நீர் வந்து இந்த பக்கம் வகிட்டு இருந்ததுங்க, பல விதமாக அப்படியே போயிட்டு இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு இதை சேரலை. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் வந்து குட்டை போட்டு கொடுக்க சொல்லி சொன்னோம். இப்போ குட்டையில் வந்து தேங்குதுங்க. தேங்கின வரட்டி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா இப்போ நெல் அறுத்தோம். நெல் அறுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு சோளங்கள்லாம் நடுறதுக்கு எங்களுக்கு இப்போ அடுத்த வெள்ளாமைக்கு தண்ணி இருக்குதுங்க. கொல்லிமலை தண்ணி இது இந்த நீர்வடிப்பு இந்த ஓடையில் வந்து வரும். இதை தேக்கி இந்த பக்கிட்ட குட்டை ஒன்று இருக்குதுங்க. அந்த குட்டை வந்து ஒரு 20 ஏக்கர் குட்டை இருக்குது. அந்த குட்டையில் வந்து இந்த தண்ணி இதை தேங்கி அந்த பக்கிட்ட போய் அங்கே ஒரு 10,000 விவசாயிகள் அந்த பக்கிட்டு சுற்றி பக்கிட்டு 2-3 கிலோமீட்டர் தண்ணி அந்த குட்டையிலிருந்து உதயும். இது எல்லா விவசாயிகளுக்கும் இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. இது நீர்வாடி பகுதி திட்டத்தின் மூலம் இந்த தலைவர்கள் ஒத்துழைப்பு நீர்வாடி இது அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இதை அமைச்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த தண்ணீர் வந்து கொல்லிமலை நீரோட பகுதி மூலமாக இந்த வாட்டர் செட்டில் வந்து அமைத்து கொடுத்தார்கள். இந்த செக் டேங்கு வந்து அமைப்பதற்கு 1,65,000 ரூபா அவங்களுடைய எஸ்டிமேட்டு, விவசாயிகளுடைய கான்ட்ரிபியூஷன் 8,500 ரூபா. மேற்கொண்டு இந்த நீரோட அமைப்பிற்கான விவசாயிகள் வந்து ஒரு 20-30 விவசாயிகள், அதாவது இந்த பகுதி ஒரு 100 ஏக்கர் நிலம், இதனால் பயன்படுகிறது. மேற்கொண்டு இது மாதிரி அமைத்து கொடுப்பதற்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து எங்களுக்கு தேவை. ஒரு 10 அடி 5 அடி 15 அடி அதுக்கு வந்து அதிகமாக நீர் வந்து மேலே வருதுங்க. போர் வெள்ளவளும் சீம்போது அதிக சீமில் வந்து மழை பெஞ்சு ஆற்றுல தண்ணி ஓடலாம், ரொம்ப லேட்டாக தண்ணீர் மட்டும் இருங்க. இப்போ வந்து தண்ணி தேங்கி நிற்கிறதுனால ஒரு 10 நாள் 15 நாள்லேயே வந்து தண்ணி நீர் மட்டும் வந்து மேலே வந்துடுதுங்க. அதனால் வந்து எங்களுக்கு நாங்கள் மண்ணில் வந்து ஏரியாவில் வந்து ஒரு போகம் சாகுபடி செய்கிறது ரொம்ப சிரமங்க. இப்போ வந்து தாராளமாக ஒரு போகம் எடுத்துக்கிறாங்க. அடுத்த போகத்து எங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதனால் இந்த நீர்வடி பகுதியில் மாவட்ட நீர்வடி பகுதியில் எங்களுக்கு வந்து இந்த செக் டேம் கட்டி கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறதுங்க. பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தை மக்களிடையே முழுமையாக கொண்டு சேர்ப்பதில் கிடைக்கும் நன்மைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கனம் ஆரியூர் நீர்வடிப்பகுதி தலைவர் மற்றும் செயலாளர் இத்திட்டம் குறித்த பயன்பாட்டை கூறுகையில், இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் எங்கள் கிராமத்துக்கு கொடுத்ததுக்காக இந்த நேரத்தில் நான் எங்களது நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேனுங்க. அதே மாதிரி சைடு சுவருங்க, தடுப்பு சுவர் மாதிரி சைடில் விவசாய நிலங்கள் வந்து இந்த தண்ணீரானது போய் குத்தி அரிக்கும்போது அவங்க விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படுதுங்க. அதை அந்த அரிப்பை தடுக்கிறதுக்காக தடுப்பு சுவர் அமைச்சும் கொடுத்துருக்குறோங்க. அந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய இந்த பகுதியில் அங்கங்கே எங்கெங்கே தண்ணி வேஸ்ட்டாக வெளியில் போகுதோ அந்த இடத்துலலாம் செக் டேமும், எங்கெங்கே விவசாய நிலங்கள் அரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தடுப்பு சுவரும் அமைத்து கொடுத்துருக்குறோங்க. இந்த ஒதுக்கீடு பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வந்து காவிரியாத்துக்கே போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபுல்லாகி நேராக காவிரியாத்துக்கு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இந்த 6 அணை கட்டினதுனால
இங்கே வந்து தடுப்பு தண்ணி தேங்கி நிற்கிது. அப்படி தேங்கி நிற்கிற காலகட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, இந்த பக்கம் இருக்கிற கிணறுலாம் நல்லா நீரோட்டம் வந்து நிலத்தடி நீர் வந்து மேலே ஃபுல்லாகிடுச்சு. அது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்க கூட தண்ணி இல்லாத இருந்தது. இந்த வருஷம் பரவாயில்ல, இந்த இதெல்லாம் செஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வேளாண் காடுகள் வளர்ப்பதில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் அலர்பறியது. அங்கனம் கபிலர் மலை பகுதியின் தீ கவுண்டன் பாளையத்தில் வேளாண் காடுகள் வளர்த்து பயனடையும் பயனாளி இதன் பயன்பாட்டை விளக்குகிறார். பி வேல்முருகன். நாங்கள் நிலத்தடி வேளாண்மை நிலத்தடி மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த கன்றுகள் கொடுத்தாங்க. மொத்தம் 850 கன்று வச்சுருக்குறோங்க. இது நல்லா யூஸாகவும் இருக்குது. வருங்காலத்தில் நாங்கள் 16 வச்சதுங்க. இப்போ 2 வருஷம் ஆகுது. இன்னும் 2 மூணு வருஷம் போனால் டன் 6000 விற்கிங்க. நல்லா மகசூல் கிடைக்குது. மற்ற வெள்ளாமையும் கரும்பு நெல் கரும்பு எல்லாமே இருக்குதுங்க. குச்சி எல்லாம் இருக்குது. இது வந்து மானாவரியே வர்றதுனால ஒரு தண்ணி இல்லைனாலும் கூட நல்லா இருக்குதுங்க. விவசாயத்துக்கு ஒன்று நன்றி அர்த்தம் இருக்குது. எங்களோட நிலத்தில் வந்து தரிசு நிலமாக கிடந்தது. அதாவது கபிலக்குறிச்சி யூனியன்லேருந்து நீர்வடி பகுதியிலிருந்து தரிசு நிலத்தை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த நிலத்தில் வந்து மாமரம் வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான தண்ணி தான் செலவாகுது. கபிலர் மலை நீர்வடி பகுதியிலிருந்து 240 கன்று கொடுத்தாங்க மொத்தமாக. அந்த 240 கன்று வச்சு நல்லா பயன்பெற்றோம். நன்றி. என்னுடைய நிலம் இது தரிசாக கிடந்தது. கவனமான நீர்வடி பகுதியிலிருந்து கவனம் பார்க்க நீர்வடி பகுதியிலிருந்து வந்து பார்த்துட்டு இதை வந்து மாங்கன் வைக்கலான்னு சொன்னாங்க. மாங்கனுக்கு அது மானியத்தில் கொடுத்தாங்க, வாங்கி வச்சேன். இப்போ அதை ஊடு பேராக மரவள்ளி சாகுபடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாயிருக்கு. இப்போ 2.5 வருஷம் ஆகுதுங்க. இப்போ அப்படியே பூக்கும் தருவாயில் இருக்குது. அப்படியே 1 hour பிஞ்சு இருக்குது. இப்போ நல்லாயிருக்குன்னு 1 வருஷம் நல்லா ஈல்டுக்கு வந்துடுங்க. நீர்வடி பகுதிக்கு மானியத்தில் மாங்கனை கொடுத்த நீர்வடி பகுதிக்கு மிக்க நன்றி. திட்டத்தின் பலன் அது உருவாக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் பயன்களால் மட்டுமே நிறைவுறுகிறது. அங்கனம் நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளி மற்றும் இத்திட்டத்தின் கீழ் புல்வெட்டும் கருவியை பெற்று பயன்பெறும் பயனாளிகளும் நம்மிடம் பேசிய போது, இந்த மிஷின் வாங்கறதுக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். பில்லு தீவன பில்லெல்லாம் அறுத்துட்டு வந்தால் அப்படியே கொண்டாந்து போட நிறையா கழிவிட ஆகிட்டு இருந்தது. இந்த மிஷின் வர முடி இப்போ எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாலும் நல்லா இது சேர்த்தி வருதுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 20% கொடுத்து இது வாங்கியிருக்கேங்க. இது வேஸ்ட் ஆகாத இது அள்ளி வச்சு அப்படியே நல்லா தின்றுடுதுங்க சார். மாடும் நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வணக்கம். என் பேர் கமலக்கண்ணன். எறும்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. எங்ககிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் மருந்தடிக்கிறதுக்கு வாடகை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்தோங்க. இப்போ வந்து நீர்வடி மேலாண்மை முகமை மூலிமா எங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. மானியத்தில் 80% மானியத்தில் இதை கொடுத்துருக்காங்க. இது நான் பயன்படுத்தினது போக மீதி வந்து பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் நான் வந்து அடித்து கொடுத்துட்ருக்கேன். அது மூலிமா எனக்கு வருமானமும் வந்துட்டுருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த நீர்வடி பகுதி மேலாண்மை முகமைக்கு மிக்க நன்றி. பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தேவை உணவு. அத்தகைய தேவையை நம் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் சிறப்புடன் மேன்மைப்படுத்தி கொண்டு வருவதை நம் விவசாய பெருமக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் பேசியதை கண்டுகளித்திருப்போம். அங்கனமே இன்னும் சில மாவட்டங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். ஒவ்வொரு துளி நீரும் மண்ணுக்கானது, நம் உயிருக்கானது. அதை தேவையறிந்து பயன்படுத்துவோம். நம் எதிர்காலம் பயனுறும் வகை செய்வோம். நன்றி. வணக்கம். சமூகத்தின் மகிழ்ச்சி.